ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். இன்னைக்கு வந்து அமெரிக்காவில் இருக்கிற மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு நேஷனல் பார்க், எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அதில் வந்து நிறைய அதிசயங்கள், அதில் வந்து ரொம்ப பிரமிப்பூட்டும் வகையில் உள்ள பார்க்கு அந்த பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காகவே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக ஒரு வீடியோ அதுக்காக பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குங்கிறது வந்து 1872 பிரசிடென்ட் உலேசஸ் எஸ் கிராண்ட் அப்படிங்கிறவர் தான் வந்து ஒரு சட்டம் இயற்றி இந்த பார்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காடுகளையும் அந்த மிருகங்களையும் பாதுகாக்கிறதுக்காக வந்து ஏற்படுத்தப்பட்டது தான். அதை தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து ஒரு ஒரு நாட்டிலையும் நேஷனல் பார்க்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு வந்த பார்க்கு இந்த எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் தாங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய பார்க். இது கிட்டத்தட்ட 22,19,000 சம்திங் ஏக்கர் வந்து பரப்பளவு கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 9,000 சதுர கிலோமீட்டருங்க. அப்போ எவ்வளோ பெருசில் இருக்குன்னு பார்த்துங்க. இதில் வந்து வெறும் காடு மிருகங்கள் மட்டும் இல்லை, அதை தவிர்த்து பல வந்து இயற்கை அதிசயங்கள் இருக்குது. அதாவது 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சு செதறின அந்த எரிமலையினால் அந்த கால்தராசன்னு சொல்லக்கூடிய அந்த எரிமலை வாயு இருக்குல்ல, அது மட்டுமே 10,000க்கு மேற்பட்ட இடத்துல இருக்குது. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இன்னும் அந்த இடத்துல எல்லாம் வந்து அப்படி புகை வர்றத அந்த ஒரு ஒரு சூப்பரான காட்சியை வந்து அங்கே போனால் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பயங்கரமான விஷயந்தான், ஆனாலும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த கால்தராசன் சொல்லக்கூடிய அந்த எரிமலை வாயு இருக்குல்ல, அது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு தோற்றம் உடையது அது. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஓல்டு ஃபெய்த்ஃபுல் கேசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீராவி, அதாவது சுடு நீர் இருக்குல்ல, சுடு தண்ணி வந்து அப்படி பூமியிலேருந்து வெடித்து பீரிட்டு அடிக்கு மேலே அந்த மாதிரியான ஊற்றுகள் வந்து நிறையா இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட கேசர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து குளிர் வந்தாலுமே சரி, அதோடய வெப்பநிலை வந்து மாறாமல் ஒரே இதில் தான் இருக்குமா, ஆனால் வந்து பனி மலைகளில் வந்து பனியெல்லாம் படரும், இருந்தாலும் இதோடய வெப்பநிலைகள் வந்து அதே கண்டிஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோடய இங்கே வாழக்கூடிய மிருகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, அது காட்டெருமைகள், அப்புறம் கடமான், அப்புறம் கொம்புமான், அப்புறம் சில ஆடு வகைகள், அந்த மாதிரி வந்து ஒரு 7 வகையான உயிரினங்கள் இருக்குது. ப்ளஸ் வந்து 2 வகையான கரடிகள் இருக்குது, அதாவது கிரிஸ்லி பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒன்று, இன்னொன்று பிளாக் பியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு வரடி கரடி இருக்குல்ல, அதுவும் இருக்குது. அதே மாதிரி 67 வகையான பாலூட்டி வகைகள் இருக்குது. அப்புறம் 322 வகையான பறவைகள் இருக்குது. அப்புறம் 16 வகையான மீன்கள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் ரொம்பவே பிரசித்தி பெற்ற அந்த கிரே வால்ஃப்னு சொல்லக்கூடிய அந்த ஓநாய்கள், அது இங்கே அதிகமாகவே இருக்குது. ரொம்ப பயங்கரமான மிருகங்களும் இங்கே இருக்குது, அதே நேரத்தில் வந்து அழகு நிறைஞ்சிருக்கு. அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்க்கு தான் இது. ஒரு 1100 வகையான தாவர வகைகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக கவர்ச்சிகரமான தாவரங்கள்னு சொல்லிட்டு அது ஒரு 200 வகையான தாவரங்கள் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது இந்த பார்க் வந்து அழகு மட்டும் இல்லைங்க, சில சமயத்தில் வந்து ரொம்ப ஆபத்தானதும் கூட. அந்த மாதிரி வருஷம் வருஷம் வந்து இங்கே அந்த காட்டுத்தீன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து அதிகமாகவே ஏற்படும். அது சாதாரணமாக அந்த மின்னல் இதெல்லாம் தாக்கி வந்து மரங்கள்லாம் வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி 1986 தான் வந்து ரொம்ப பெரிய காட்டுத்தீ பரவடிச்சு, அது கிட்டத்தட்ட 36% காடுகள் வந்து அழிஞ்சே போச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவ்வளோ பெரிய இழப்பு. இங்கே இருக்கக்கூடிய காடுகள் வந்து உலகத்திலே ரொம்ப பழமை வாய்ந்த, அதுவும் ரொம்ப பாலடைஞ்ச காடுகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 11,000 வருஷத்துலேருந்தே வந்து இங்கே மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, அதுக்கான அத்தாட்சிகள் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க் ஆனது பிறகு தான் வந்து அங்கே யாரும் ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இங்கே மொத்தம் 290 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப பெரிய வாட்டர் ஃபால்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த லோயர் ஃபால்ஸ்ன்னு சொல்லக்கூடியது தான், கிட்டத்தட்ட 308 அடி உயரம் உள்ளதுங்க. இதுதான் வந்து அங்கே இருக்கிற செகண்டு வந்து அதிக மக்கள் வந்து ஃபோட்டோஷூட் எடுக்கக்கூடிய பிளேஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான்.
அது இல்லாமல் நிறைய கேனியன் வாட்டர் ஃபால்ஸு, அப்புறம் அப்பர் ஃபால்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸுன்னு தான் சொல்லணும். உலகத்திலே மிகப்பெரிய ஏரின்னு சொல்லக்கூடிய வகையில் இதுவும் ஒன்று இருக்குதுங்க, எல்லோஸ்டோன் லேக்னு சொல்லிட்டு. இது கிட்டத்தட்ட 135 ஸ்கொயர் மைல் நீளம் உள்ளதுங்க இது. அப்போ எவ்வளோ பெரிய ஏரின்னு பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து போட்டிங்லாம் போகலாம். விசிட்டர்ஸுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான என்ட்ரின்னு தான் சொல்லணுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்துட்டு வண்டியோட நம்பர் பிளேட்டில் லாஸ்ட் டிஜிட் இருக்கிறத வச்சு தான் வந்து அவங்கள என்ட்ரு பண்ணுவாங்களாம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈவன் நம்பரில் இன்றைக்கி டேட்டு வந்து ஈவன் நம்பரில் இருந்துச்சுன்னா அவங்க வண்டி லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பரில் இருக்கணும். அதேமாதிரி ஆட் நம்பரில் இருந்துச்சுன்னா அவங்க வண்டி நம்பர் லாஸ்ட் டிஜிட்டும் ஆட் நம்பரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். எப்படின்னா இன்றைக்கி டேட்டு 1, 3, 5 அப்படி இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க வண்டி நம்பர் பிளேட்டோட லாஸ்ட் நம்பரு 3, 5 இருக்கணும். ஸோ இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல அந்த மாதிரி. அதே மாதிரி 9 அவங்க விசிட்டர் சென்டர் வச்சுருக்கிறாங்க, அதனால் வந்து விசிட்டருக்கு பிரச்சனையே இல்லை. ஜூன் மாதத்தில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. உலகத்துலேருந்து ஏகப்பட்ட நாடுகள்லேருந்து அங்கே விசிட்டர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 கேம்ப் கிரவுண்டு இருக்குது. அங்கே வந்து நம்ம கேம்பிங் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபிஷிங் போகலாம், போட்டிங் போகலாம், அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ட்ரெக்கிங் போகலாம், சும்மா நடந்து போகிறவங்க லாங் வாக் போகலாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது அங்கே. கிட்டத்தட்ட 2000 கேம்ப் சைட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு பார்க்குன்னு தான் சொல்லணும். பல விசித்திரங்களை உள்ளடக்கியது தான் இந்த பார்க்கு. அதே மாதிரி வின்டர் சீசன்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை, அதுக்கான ஸ்பெஷல் வெஹிக்கிள்லாம் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெஹிக்கிள்லேயே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு நம்மளும் போகணுட்டு நமக்கும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு இதை பார்த்த உடனே. சரி ஓகே பார்க்கலாம், நம்ம இங்கே எழுதியிருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி எழுதி இருந்துச்சுன்னா போகலாம். அப்படி உங்களுக்கு யாரும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா அப்படி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கு கமெண்ட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.